ஹாய் ஒருவன். ஸோ 12th ஃபிசிக்ஸ்க்கு தமிழ் மீடியமுக்கு ஃபஸ்ட்டு 7 லெசனோட குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருக்குன்னு. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம் இந்த வீடியோவில். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ புக் பேக் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். கூலும் விதியின் வெக்டார் வடிவம், சரிங்களா? வெக்டார் வடிவத்தையும் படிக்கணும், கூலும் விதி என்றால் என்னென்னு படிச்சுக்கோங்க, சரிங்களா? கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையே ஒன்று வேறுபாடு, சரிங்களா? ஸோ இது ரெண்டு. அடுத்தது மின்புல கோடுகள், அது வேண்டாம், மின் நிறுமுனை வரையொரு, மின் நிறுமுனை திருப்புத்திறன், ஸோ நிலை மின்னழுத்தம் வரையொரு, ஸோ சம மின்னழுத்த பரப்பு என்றால் என்ன, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். மின் பாயம், அப்புறம் நிலைமின் மின் முனைவாக்கம் என்றால் என்ன, நிலைமின் தடுப்புரை பற்றி எழுதுக, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன, மின்தேக்கத்திற்கு மின்தேக்கி திறனுக்கு வரையூறு, ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்புறம் சம மின்னழுத்த பரப்பின் பண்புகள் யாவை, அது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், சரிங்களா? அடுத்தது ஒரு 5 மார்க்குன்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்னெல்லாம் அப்படின்னா, அச்சுக்கோடு, நறுவடை கோடு, சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே ஒட்டுக்க ஒருத்தருக்கும் தனித்தனியாக தான் கேட்பாங்க. ஸோ மின் நிர்மூணி ஒன்றில் ஏற்படும் நிலை மின்னத்துக்கான கோவை, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் நிர்மூணியின் நிலை மின்னழுத்த காற்றலுக்கு, அதில் கூலும் விதிக்கும் விதியிலேருந்து காஸ் விதி, இது வந்து 3 மார்க், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது மின்னோட்டம் பெற்ற ஒரு முடிவில்லா நீளமுள்ள காஸ் விதியோட இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கணும். காஸ் விதியில் 3 இருக்குது, ஓகேவா? கோலம் 1 இருக்குது, சமதள பரப்புன்னு 1 இருக்குது, முடிவில்லா சமதள பரப்பு, இந்த 3 நீங்கள் படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, இணைத்தட்டு மின்தேக்கி 3 மார்க்கு, சரியா? அடுத்து இணைத்தட்டு மின்தேக்கின் சேமித்து வைக்கப்படும் ஆற்றல், அது வந்து 3 மார்க்கு, 5 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், இந்த வேண்டிகிராஃப் இயற்றி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு, சரிங்களா? அப்புறம் மின்தேக்கியின் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு ரெண்டுமே பார்த்துக்கோங்க, ஏன்னா 3 மார்க்கில் பேரலாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மின் நிறுமனை ஒன்றில் ஏற்படும் நிலை மின்னத்திற்கான கோவை பிறகு வந்து அதை நீங்கள் பார்த்தே ஆகணும், சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்திங்கனாலே போதும். அது கூட மின்தேக்கியின் பயன்பாடையும் பார்த்துங்க, சரிங்களா? முனைவுள்ள மூலக்கூறு அண்டு முனைவற்ற மூலக்கூறு என்றால் என்ன, அதோடய எடுத்துக்காட்டு பார்த்துக்கோ, புக்கின் இருக்கும். சரி, வாங்க செகண்ட் லெசன் பார்த்துருவோம். ஸோ மின்னோட்டம் என்பது ஒரு ஸ்கேலார் எண், அது பார்த்துக்கோங்க. மின்னோட்ட அடர்த்தி வரையொரு, இழுப்பு திசை வேகம் மற்றும் இயக்க எண்ணுக்கு, அது வந்து 3 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஓம் விதி நுண்வடிவம், ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவம், அடுத்து ஓம் விதிக்கு உட்படும் மற்றும் ஓம் விதிக்கும் உட்படாத சாதனங்கள், ஸோ அடுத்தது மின்தடை எண் வரையொரு, வெப்பநிலை மின்தடை எண் வரையொரு, ஸோ இதெல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், ஓகேங்களா? அதுக்கு மின்திறன் மற்றும் மின் ஆற்றல், அதுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஸோ கிர்ச்சோஃபின் மின்னோட்ட விதி, மின்னழுத்த விதி ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது மின்னழுத்தமானியின் தத்துவம் பார்த்துக்கோங்க. ஜூன் விதி, சீபக் விளைவு, தாம்சன் விளைவு, பெல்டியர் விளைவு, சீபக் விளைவோட பயன்பாடு வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க, ஏன்னா பப்ளிக்கில் கேட்டாங்க. ஸோ 5 மார்க்கில் வந்து மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கை, அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மின்தடையின் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு வந்து 3 மார்க்கில் தனித்தனியாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது கிர்ச்சோ விதியை கூறி விளக்கு, 5 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க, சரிங்களா? எல்லாமே சேர்த்து படிச்சுக்கோங்க. வீஸ்டோன் சமண சுற்று கண்டிப்பாக ஒரு 5 மார்க் தான். ஸோ மீட்டர் சமண சுற்றும் பார்த்துக்கோங்க, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப படிக்க முடியாதவங்க வேணும்னா மீட்டர் வந்து பார்க்க வேணாம், சரிங்களா? அடுத்தது மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலனின் மின்னியக்க விசை, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு, சரிங்களா? இதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும் இந்த லெசனில். ஓவரால் எல்லாம் சொன்ன மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். ஏன்னா செகண்ட் லெசன் வந்து சின்ன லெசன், அதனால் தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். தேர்ட் லெசன் கொஞ்சம் பெரிய லெசன், அதையும் சொல்லிடுறேன். ஸோ காந்தத்தின் பண்புகள், இது வந்து ஒரு 3 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க, இங்கே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த தேர்ட் லெசனில் ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா, காந்தப்புல கோடுகள் வந்து ஒரு 3 மார்க் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அடுத்து புக் பேக் சொல்கிறேன், வாங்க. காந்த இருமுனை திருப்புத்திறன், காந்த பாயத்தின் வரையூறு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கூலும் விதி, இருமடி விதி, சரிங்களா? அடுத்தது பயோட் சாவர்ட் விதி, அடுத்து ஆம்பியர் விதி, அதுக்கப்புறம் டயா பேரா மற்றும் ஃபெரோ காந்தத்தின் ஒப்பீடு, கண்டிப்பாக இது ஒரு 3 மார்க், 9th கொஸ்டின், சரிங்களா? அடுத்தது வேற என்ன, காந்த தயக்கம் அது வேண்டாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்பியர் வரையூறு, சரிங்களா? ஆம்பியர் வரையூறு, ஃப்ளெமிங் வலதுபுறம், இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டு இருக்குது, இடதுப்புற விதி வலதுப்புற விதி, இடதுப்புறம் வந்து இந்த லெசன் தான், பார்த்துக்கோங்க. ஃப்ளெமிங், அதுக்கப்புறம் இந்த விதிகள்லாம் வந்து இந்த லெசனில் படிச்சுக்கோங்க, போதுமானது. ஸோ அடுத்தது 3 மார்க்கும் 5 மார்க்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ மின்னோட்ட பாயம் முடிவில்லா நீளம் கொண்ட
நேர்கடத்தியில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்திற்கான கோவை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் பயோட் சாவாட்டின் பயன்கள் சரிங்களா. மின்னோட்ட பாயம், வட்ட வடிவ கம்பிச்சுருள், இது வந்து ரொம்ப இந்த ரெண்டுலேருந்து ரெண்டு ஃபைவ் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அடுத்த 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் ஒரு கடத்தியில் கிடையே ஏற்படும் விசை. இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் புக் பேக்கில் காணும், அதனால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து லாரன்ஸ் விசை, கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கேள்வி. லாரன்ஸ் விசை ஜஸ்ட் இந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் எழுதினா போதும், லாரன்ஸ் விசை ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோட்ரான், சைக்ளோட்ரான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இயக்க முறையை விவரிக்க அவ்வளோதான். இதில் மட்டும் இது பார்த்தபோது கேவனோமீட்டர் ஒன்று அம்மீட்டராகவும் மற்றும் வோல்ட் மீட்டராகவும் மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இது வந்து தனித்தனியாக கேட்பாங்க. கேவனோமீட்டர் வந்து வோல்ட் மீட்டராக மாற்றிருக்கும் அம்மீட்டர் மாற்றிருக்கும், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 3 மார்க் வரும், தனித்தனியாக தான் கேட்பாங்க. சரி வாங்க ஃபோர்த் லெசன் பார்க்கலாம். தேர்ட் லெசன் இவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மின்காந்த தூண்டல் என்றால் என்ன. ஸோ மின்காந்த ஃபாரடே விதி, லென்ஸ் விதி, ஃப்ளெமிங் வலதுபுறம் விதி சரிங்களா. அப்புறம் வந்து தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தன்மின் தூண்டல் என்றால் என்ன, பரிமாற்ற மின் தூண்டல் என்றால் என்ன, அதுக்கப்புறம் கட்ட வெக்டார்கள் என்றால் என்ன அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆர்எம்எஸ் மதிப்பை வரையூறு, இதை பார்த்துக்கோங்க. க்யூ காரணி, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திறன் காரணி ஒரு வரையூறு, சுழித்திறன் மின்னோட்டம் என்றால் என்ன, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்குறோம் சரிங்களா. ரொம்ப முக்கியமான கேள்விகள் இதெல்லாம். ஸோ அடுத்த 3 மார்க்கும் 5 மார்க்கும் சேர்த்து சொல்கிறேன். இதில் 3 மார்க் தனியாக சொல்கிறேன், இருந்தால் இதில் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஏசி மின்னேற்றியின் பொதுவான அமைப்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க அது. ஸோ அதுக்கப்புறம் மின்மாற்றியின் அமைப்பு செயல்பாடு ரொம்ப முக்கியம். மின்மாற்றியின் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகள், இது வந்து 3 மார்க் சரிங்களா. 19வது கொஸ்டின் வந்து 3 மார்க்கு. ஆர்எல்சி தொடரிணைப்பு, ஆர்எல்சியின் தொடரிணைப்பு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. வேறெல்லாம் கூட நீங்கள் அந்தளவுக்கு பார்க்க வேண்டாம் இந்த லெசனில். ஸோ 3 மார்க் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இதில் வந்து புக்கிங்கில் சொல்கிறேன், சுழித்திறன் மின்னோட்டம் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க, திறன் காரணி 3 மார்க்கில் கேட்பாங்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது, நேர் திசை மின்னோட்டத்தை விட மாறு திசை மின்னோட்டத்தின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க். ஸோ இந்த லெசனில் 3 மார்க் இது மட்டும் பார்த்தா போதும், 5வது லெசன் பார்க்கலாம் வாங்க. 2 மார்க்கும் இது பார்த்தா போதும், 5 மார்க்கும் மின்மாற்றி ஆர்எல்சி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாலே போதும். ஏசி ஜென்ரேட்டர் கண்டிப்பாக ஒரு ஏசி ஏற்றி ஓகேவா. இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன, அது கண்டிப்பாக கேட்பாங்க. மின்காந்த அலைகள் என்றால் என்ன, ஃப்ரானோஃபர் வரிகள் என்றாங்க, இது 3 மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் சமன்பாடு தொகை நுண்கடிவுகள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது 5 மார்க்கு. மின்காந்த அலையின் பண்புகள் 3 மார்க்கு. ஸோ இது மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது வெளியீடு நிறமாலை, உட்கரு நிறமாலைன்றன அதோடய வகைகள், அது வந்து ரெண்டுமே 5 மார்க் சரிங்களா. 7th 8th. ஸோ இதுதான் 2 மார்க்கு 3 மார்க் ஒன்றே ஒன்று தான், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் மின்காந்த அலையின் பண்புகள். 5 மார்க் வந்து மேக்ஸ்வெல், அப்புறம் வெளியீடு நிறமாலை ஆற்றல், உட்கரு நிறமாலை ஆற்றல். 5வது லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. 6வது லெசன் பார்க்கலாம். 5வது லெசன் ரொம்ப சின்னதுனால ஈஸியாக படிச்சலாம். 6வது லெசன் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. எதிரொலிப்பு கதிர் விதிகள் அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் லைனாக வந்து புக்கின் இதில் சொல்லிகிட்டே வர்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமதள அடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகள், இது 3 மார்க்கில் கேட்பாங்க. ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்டாவது படித்து வச்சுக்கோங்க அட்லீஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து எஃப்என்டார் தொடர்பு, அதாவது எஃப்என்டார் தொடர்பு, இது வந்து கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்பாங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது கார்ட்டீசியன் குறியீடு மரபு, இதில் இந்த 6 பாயிண்ட்டாவது பார்த்துக்கோங்க போதும், 3 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்த ஆடி சமன்பாடு, இது வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க், ஆடி சமன்பாடு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேள்வி, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது கூட இதையும் பார்த்துங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஃபிசூஸ் மெத்தடு, அதையும் பார்த்துக்கோங்க. ஒளியின் வேகத்தை கண்டுபிடிக்கிறது 5 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் பாத், அதாவது ஒளி பாதி, இது வந்து 3 மார்க்கு, அதோட டெரிவேஷனும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்கிறீங்க சார், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஒளி விலகல், அதோட விதிகள், ஸ்னெல்ஸ் விதி அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புமை ஒளி விலகல் என்றால் அது 3 மார்க் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது மீளும் கொள்கை, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி, 2 மார்க்கில் கேட்பாங்க ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் பார்க்க முடிஞ்ச பாருங்கள், இதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பார்க்க வேணாம், ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஒற்றை கோளப்பரப்பில் ஏற்படும் ஒளி விலகலுக்கான கோவை, இது வந்து 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடா, அது வந்து கண்டிப்பாக இது கேட்பாங்க சரிங்களா 5 மார்க்கில். அடுத்து வந்து லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேள்வி இருக்குது, முடிஞ்சளவுக்கு அது படிங்க. என்ன அப்படின்னா முப்பட்டகத்தோடது, முப்பட்டகத்தின் ஏற்படும், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது, மினிமம் டிவியேஷன், அது சிறும திசை மாற்ற கோணம் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது.
இது மூடி கிட்டத்தட்ட இது மூடி படிக்கணும் சரிங்களா. சரிங்களா, முப்பட்டத்துக்கு ஒளி விலகல் எண் கண்டுபிடிக்கிறது, சரி இதுலேருந்து ஆரம்பிக்கணும் சரிங்களா. மினிமம் டிவியேஷன் கண்டுபிடிச்சி போடணும். அடுத்தது டிஸ்போசிவ் பவர், டிஸ்போசிவ் பவர் நிறைப்பிரிகை திறன், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சு மார்க் கேள்வி. அதுக்கப்புறம் நிறைப்பிரிகை என்றால் என்ன 2 மார்க்கு. அப்புறம் ராலே விதி. அதுக்கப்புறம் வந்து வானம் ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அது பார்த்துக்கோங்க, ரெயின்போ ஃபார்மேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா 3 மார்க் நான் சொல்லிட்டேன், ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. முழு அக எதிரொலிப்பு ஏற்படுதுன்னு 2 நிபந்தனைகள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், 2 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாறுநிலை கோணம் என்றால்னா 2 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெரிவேஷன் சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் ஓகேவா. மாறுநிலை கோணத்தோட வரையூறு சரிங்களா, வருவி சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கு 2 மார்க்கு இதில், இது மட்டும் இது பார்த்தா போதும். ஸோ நல்லா படிங்க. 7th லெசன் பார்த்துருவோம். 7th லெசனில் ஐஜென்ஸ் விதி மட்டும் ஒரே ஒரு 2 மார்க் பார்த்துக்கோங்க போதும். ஐஜென்ஸ் தத்துவம் அப்படிங்கிற இந்த தத்துவம் மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம் நமக்கு, ஏன்னா பாதி லெசன்ஸ் தான் இருக்குது. வேறு எல்லாமே நம்ம வந்து ஆஃப் இயர்லிக்கு படிச்சுக்கலாம், இல்லைனா செகண்ட் மீட்டம் பார்த்துக்கலாம். அதில் ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் படிச்சுக்கோங்க கன்ஃபார்ம் கொஸ்டின். யங்ஸ் இரட்டை பிளிவு, அதில் வந்து பட்டய கலத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் சரிங்களா. இது அது இதுலேருந்து பாதை வேறுபாடுலேருந்து பட்டய கலத்தை கண்டுபிடிக்கிற முடி இது முடி இருக்குது. தெளிவான இது வந்து பார்த்திங்கன்னா இது 3 மார்க்கில் தனியாக கேட்பாங்க ஓகேங்களா. இந்த யங்ஸ் இரட்டை பிளிவு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. 3 மார்க் ஒரு 3 இருக்குதுல்ல, அது மட்டும் பார்த்துக்கோங்க நான் சொல்லிடுறேன். ஃப்ரெனலுக்கும் ஃப்ரானோஃபருக்கும் விளைவுக்கும் வித்தியாசம், இது 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெனல் தொலைவு சரிங்களா, இது ஒரு 3 மார்க்கு இந்த டெரிவேஷனோட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கிட்டு விளைவு விளிம்பு விளைவு வந்து 4 பாயிண்ட் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், இது மட்டும் பார்த்திங்கனாலே போதும் 7th லெசனில். ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி 7 லெசன் படிக்கிறீங்க, இது மட்டுமே பார்த்தா போதும் ஓகேவா. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு எல்லாமே நான் போடுறேன். தேங்க்யூ.